பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சிஎஸ்கே வந்து டாப் ஒன்னை பிடிச்சிட்டாங்க மறுபடியும், அண்ட் ஆர்சிபி கூட வேற லெவலில் ஆடி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மேட்சை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் மேட்ச் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டிங் பிச் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அண்ட் அதே தான் நம்ம கோலி அண்ட் படிக்கலும் போட்டு வெளுன்னு வெளுத்தாங்க சிஎஸ்கேவை, அண்ட் 100 பார்ட்னர்ஷிப்பையும் ரீச் பண்ணாங்க. அழகா போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு, கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும், அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு. 101 வரைக்கும் விக்கெட்டே போகாம இருந்த ஆர்சிபி நம்மளோட பிராவோட பால்ல விராட் கோலி மிட் விக்கெட்ல கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருந்தாரு. அப்படியே தாக்கூர் வந்தாரு. தாக்கூர் என்ன பேய் ஃபார்ம்ல இருந்தாரு கைஸ், நேத்து அவரும் தூக்கி விட்டு நம்ம ஒரே ஓவர்ல நம்ம படிக்கலையும் தூக்குனாரு, ஏபிடியும் தூக்கிட்டாரு. உட்கார்ந்துட்டு திமுறா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. படிக்கலும் கோலி அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு. கண்ண மூடி திறந்த 20 ஓவர் முடிஞ்சு 156 6 விக்கெட் போய் ஆர்சிபி தடுமாற்றத்தின் உச்சகட்டத்தில் இருந்தாங்க. அண்ட் நம்ம பிராவோ வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தாரு, தாக்கூர் 2 அண்ட் தீபக் சேர் 1. அண்ட் சிங்கப்பூர்ல இருந்து டிம் டேவிட்னு யாரையோ ஒருத்தர் இறக்குனாரு, அண்ட் அவர் வந்து சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸே போட போயிட்டாரு போல, அவரும் போயிட்டாரு. அண்ட் ஆர்சிபி இந்த நிலைக்கு தான் இருந்தாங்க. 20 ஓவர்ஸ் முடி சிஎஸ்கேக்கு 157 டார்கெட்டா கொடுத்தாங்க. வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே 157 சேஸ் பண்றதுக்கு நம்ம ருத்து அண்ட் ஃபேஃபு கெத்தா உள்ள வந்தாங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி தான் ருத்து வேற லெவல் ஃபார்ம்ல இருந்தனால ரெண்டு பேரும் வேற லெவல் நாக் ஆடி செமையா பவர் பிளேவை கொண்டு போனாங்க. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யார்கிட்டயாவது தான். சரி மேட்ச் நம்ம கையில வந்துச்சு, அசால்ட்டா ஜெயிச்சிடலாம்னு பாத்துட்டு இருக்கும் போது தான் யூசி வந்த செயல் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் அப்படியே மேக்ஸ்வெலுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க ஸ்பின் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அண்ட் மேக்ஸ்வெல் வந்து நம்ம ஃபேஃபு தூக்கிட்டாரு. அண்ட் பேக் டு பேக் விக்கெட் விழுந்துச்சு சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. அண்ட் தக்குன்னு கண்ணை மூடி திறந்தா அலிபாய் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் அலிபாய் அண்ட் ராய்டு மத்தியில் கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இவங்களே முடிச்சிருவாங்கன்னு பார்த்துக்கோ, அலிபாய் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் 16 ஓவர்ஸுக்கு 134 இருந்தாங்க சிஎஸ்கே. அவர் தான் அடியோ போடு இடியோ போடு வெடியோ போடுன்னு வச்சாரு. அண்ட் தலை வந்து 2-4 அடிச்சாரு. அதான் என்னோட டேவை முடிச்சு வச்சது வெற்றிகரமா. அண்ட் சிஎஸ்கேக்கும் வேற லெவல்ல ரொம்ப லாங்காலாம் மேட்ச் இழுத்துட்டு போகாம 18.1 ஓவர்லயே முடிச்சு ரன் ரேட்டை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம சிஎஸ்கே. பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். ரெகுலரான இன்டர்வெல்ஸ்ல விக்கெட் எடுத்து கொடுக்கறது, அண்ட் அன்பீட்டபிள் அண்ட் பிளேயபிளா இருந்த பிராவோக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் 3 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு நல்ல பொசிஷன் நம்ம டிஜே பிராவோக்கு மேன் ஆஃப் த மேட்ச். அண்ட் தோனி வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா, நான் வந்து பிராவோவை வந்து மை பிரதர் தான் கூப்பிடுவேன், அவர் என்ன எனக்கு என்ன வேணாலும் அவர் செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு தோனி வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு நம்ம பிராவோவை. ஆர்சிபி அடிச்ச அடிக்கு 350-450 டார்கெட் இருக்கும் அப்படின்னு நினச்ச எல்லாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப பாவம், அவங்களும் எவ்வளோ நாள் தான் இப்படி அடி வாங்குவாங்கன்னு தெரியல. இந்த மேட்ச் முடிஞ்சனே ஆர்சிபி ஃபேன்ஸோட மனநிலை அண்ட் அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும்னா, இன்னொரு நல்ல வீடியோவில் இல்லைன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தி சைனிங் ஆஃப் யோ பாய் முகில். அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் டெய்லி நம்ம லைவ் வருவோம் அண்ட் நம்ம கண்டென்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா. அண்ட் ஓகே கைஸ், பாய் பாய் பாய்.